வணக்கம், வெல்கம் டு PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிடாக்ஸ் ரியாக்ஷனை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் வந்துட்டு ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். ஸோ இங்க வந்துட்டு சிம்பிளா ஈஸியா எப்படி வந்து நம்ம ஃபாஸ்டா வந்து ஒரு ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம பேலன்ஸ் பண்ண போற ரியாக்ஷன் KMnO4 plus H2C2O4 plus H2SO4 gives K2SO4 plus MnSO4 plus CO2 plus H2O. So, நம்ம வந்து ஒரு reaction balance பண்ணனும் அப்படின்னா oxidation number methodல first நம்ம செய்ய வேண்டியது, நமக்கு கொடுத்திருக்கிற compoundsல என்னென்ன atoms இருக்கோ அதனுடைய oxidation number நம்ம identify பண்ணி எழுதணும். So, அப்பதான் வந்து எதுல வந்து oxidation number change ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். So, நம்ம first oxidation number எழுதுவோம். K plus 1, oxygen 2 minus. So, இந்த அடத்தில MNக்கு நம்ம கண்டுபிடிக்கினும் எப்படி கண்டுபிடிக்கலாம், இது 1 plus இது X எடுத்துக்கிறோம் plus 4 oxygen into minus 2 is equal to 0. அப்போ 1 plus X minus 8 is equal to 0, X minus 7 is equal to 0, X is equal to plus 7. அப்போ இந்த அடத்தில MNக்கு oxidation number plus 7. அடுத்தது இங்க வரும், இதில் hydrogenக்கு plus 1, oxygenக்கு minus 2. நம்ம அப்ப எதுக்கு கண்டுபிடிக்கணும், carbonக்கு எப்படி கண்டுபிடிப்போம், 2 hydrogen இருக்கு அதனால 2 plus 2 carbon 2x, 4 oxygen so 4 into minus 2 is equal to 0, 2 plus 2x minus 8 is equal to 0, 2x minus 6 is equal to 0. Therefore, x is equal to plus 3. So, அப்பா இந்த அடத்தில carbon இன்னுடைய oxidation number plus 3. இங்க H2SO4 நமக்கு தெரியும், SO4 அப்படினாவே minus 2, அப்போ இந்த அடத்தில hydrogen plus 1. இப்பா இந்த பக்கம் வருவோம், K plus 1, oxygen, இந்த அடத்தில இது வந்து SO4 எடுத்துக்குட்டோனா, இது minus 2, இங்க MNக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், இது SO4 வந்து minus 2, அப்போ MN என்னவா இருக்கணும், plus 2வா இருக்கணும். இந்த இடத்துல கார்பன் வந்துட்டு கண்டுபிடிக்கணும், ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனுக்கு minus 2, அப்போ கார்பன் எவ்வளோ இருக்கணும், X, 2 ஆக்சிஜன் இருக்கு, so 2 into minus 2 is equal to 0, therefore X minus 4 is equal to 0, X is equal to plus 4. இப்போ இந்த இடத்துல கார்பனுக்கு plus 4, ஹைட்ரஜன் இந்த இடத்துல plus 1, oxygen minus 2. இப்போ நம்ம oxidation number எழுதிட்டோம். இப்போ எந்தெந்த atomsல oxidation number change ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ எதுல எல்லாம் change ஆயிருக்கு, பொட்டாசியம் எல்லா இடத்துலையும் plus 1 தான், மேங்கனீஸ் இங்க plus 7, இங்க plus 2, அப்போ Mnல changes நடந்திருக்கு. ஆக்சிஜன் எல்லா இடத்துலையும் minus 2, ஹைட்ரஜன் எல்லா இடத்துலையும் plus 1. இப்போ கார்பனுக்கு வருவோம், கார்பன் வந்துட்டு இங்க plus 3 இருக்கு, இங்க plus 4, ஸோ கார்பன்ல changes இருக்கு. சல்ஃபர் இது வந்து SO4ஆவே நம்ம பார்த்துருக்கோம், ஸோ இங்கேயும் SO4 2 மைனஸ், இங்கேயும் SO4 2 மைனஸ், வேற எதுலையும் சேஞ்சு இல்லை. ஸோ சேஞ்ச் அப்படின்றது நம்மளுக்கு 2 இடத்துல மட்டும்தான் இருக்குது, ஒன்று MN plus 7ல இருந்து MN plus 2 போயிருக்கு. ஸோ இதில் டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆயிருக்கு, பிளஸ் 7லேருந்து பிளஸ் 2க்கு குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல நடந்த ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன். ஸோ நம்ம வந்து அதை எப்படி காமிக்கலாம் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே ஆரோ போட்டோன்னா இது ரிடக்ஷன். ஸோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, 5 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அடுத்தது கார்பன், ஸோ கார்பன் வந்து பிளஸ் 3ல இருந்து என்னவா மாறி இருக்கு, கார்பன் பிளஸ் 4ஆ மாறி இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் வந்து ஒரு எலக்ட்ரான். ஸோ இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நடந்த ரியாக்ஷன் வந்து ஆக்சிடேஷன். ஸோ அதை நம்ம எப்படி காமிக்கலாம், இங்கேருந்து நான் காமிக்கிறேன், இங்கேருந்து இப்படி சரியா. ஸோ இங்கே இடம் இல்லை அதனால நான் இப்படி வளைச்சி போட்டிருக்கேன். அப்போ இங்கே வரும்போது இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அடுத்தது இப்போ மறுபடியும் நம்ம இந்த ரியாக்ஷனை எழுதுவோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் எதில் சேஞ்சுன்னு பார்த்துட்டோம், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ்ன்னு பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆட்டம்ஸை பேலன்ஸ் பண்ண போகிறோம். எந்த ஆட்டம்ஸை ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ண போகிறோம், எதில் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் நடந்திருக்கோ அதை மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரியாக்ஷனை நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எழுதுவோம். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மேங்கனீஸ் வந்து இதில் ஒரு மேங்கனீஸ் இதுலையும் ஒரு மேங்கனீஸ் தான், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ மேங்கனீஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா 5 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ இங்கே வரும் ஆக்சாலிக் ஆசிட் வரும்பொழுது இந்த இடத்துல கார்பன் எத்தனை இருக்கு அப்படின்னா 2 கார்பன் இருக்கு. இந்த இடத்துல எத்தனை கார்பன் இருக்கு, ஒரு கார்பன். இங்க நம்ம எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் வந்து எவ்வளவு எழுதியிருக்கோம், ஒரு எலக்ட்ரான். ஒரு கார்பன் ஒரு எலக்ட்ரான் அப்படின்னா இந்த இடத்துல 2 கார்பன் இருக்கு. அப்ப எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும், 2 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ நான் அதை வந்து இங்கேயே உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கார்பன் +3 இருந்து +4 மாறத்துக்கு ஒரு எலக்ட்ரான். இந்த இடத்துல நம்மளுக்கு எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 கார்பன். ஸோ 2 கார்பன்னா இன்டூ 1 எலக்ட்ரான். ஸோ டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துக்கு வரும், 2 எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துக்கு வரும். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். நம்ம எதுக்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 5 இங்க பண்ண போறோம். இந்த 2 எலக்ட்ரான்ஸ் எது கூட பண்ண போறோம், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கூட. எதுக்காக இது பண்றோம்னா எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்றதுக்காக. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ரியாக்ஷனை எழுதுவோம். எழுதும் போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், இந்த இடத்துல KMnO4க்கு முன்னாடி நமக்கு என்ன நம்பர் வந்துற போது 2ன்னு வரும். 2 KMnO4 பிளஸ் இந்த 5 இங்க போயிருது. ஸோ 5 H2C2O4 மீதி எதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல, அதை அப்படியே எழுத போகிறோம். gives K2SO4 plus MnSO4 plus CO2 plus H2O. இப்போ நம்ம எல்லாத்தையும் இருக்க எல்லா ஆட்டம்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ண போகிறோம் 2 சைடும். இப்போ எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பொட்டாசியம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பொட்டாசியம் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்துட்டு 2 இருக்கு, இங்கேயும் எத்தனை இருக்கு, 2 இருக்கு. ஸோ பொட்டாசியம் வந்துட்டு பேலன்ஸ் ஆயிடுச்சு. இங்கேயும் 2 இங்கேயும் 2 பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது மேங்கனீஸ்க்கு வருவோம். இங்க 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்போ பேலன்ஸ் பண்றதுக்கு 2 போடணும். ஸோ மேங்கனீஸும் 2 இந்த பக்கமும் பேலன்ஸ் ஆயிடுச்சு, இந்த பக்கமும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம எங்க போறோம், ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் எப்போதும் லாஸ்டா பண்ணணும். இங்க அடுத்தது கார்பனுக்கு வரப்போறோம். இந்த இடத்துல கார்பன் எத்தனை இருக்கு, 5 2s are 10. ஸோ 10 இருக்கு. இங்க வரும்போது 1 தான் இருக்கு. அப்ப எனக்கு 10 வேணும்னா நான் என்ன போட்டுக்குவேன், 10ன்னு போட்டேன்னா கார்பன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது இங்க சல்ஃபருக்கு வருவோம். ஸோ இந்த இடத்துல சல்ஃபர் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 தான் இருக்கு. இந்த பக்கம் எத்தனை இருக்கு, இதுல ஒரு 1 பிளஸ் இதுல 2. ஸோ டோட்டலா எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3. 1 + 2 3. அப்ப இந்த இடத்துல நான் எத்தனை போட்டா இந்த 3 பேலன்ஸ் ஆகும், 3 போட்டோம்னா சல்ஃபர் பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ சல்ஃபர் 3 பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது வெறும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மட்டும்தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் எடுத்துக்கும். ஹைட்ரஜனுக்கு வரும். இந்த சைடு ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு, 5 2s are 10 plus 3 2s are 6. ஸோ 10 + 6 எவ்வளோ அப்படின்னா 16. இந்த பக்கம் ஹைட்ரஜனுக்கு வருவோம். இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை. இங்கே 2ன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சைடு எவ்வளோ இருக்கு, 16 இருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் எனக்கு 16 வரும் அப்படின்னா 8 போட்டோம்னா 8 2s are 16 பேலன்ஸ் ஆகும். அதனால இங்கே நம்ம என்ன போடணும், 8ன்னு போட்டோம்னா 8 2s are 16 ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகி இருக்கும். ஆனால் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். இங்கே இங்கே வந்து ஆக்சிஜன் வரும்போது 2 × 4 8 ப்ளஸ் இங்கே 5 4s are 20 ப்ளஸ் இங்கே 3 4s are 12. ஸோ டோட்டல் எவ்வளோ வருது, 20 plus 12 na 32 plus 8 40. இந்த பக்கம் வருவோம். ஆக்சிஜன் இங்க 4 plus 2 4s are 8 plus 10 2s are 20 plus 8. எவ்வளோ வருது? 20, 28 plus 8 வந்து 36 plus 4 40. So, நமக்கு ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ கம்ப்ளீட் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னா நம்ம என்ன எழுத போறோம்? இங்க எழுதியிருக்கிற இந்த ரியாக்ஷன் 2 KMnO4 plus 5 H2C2O4 plus 3 H2SO4 gives K2SO4 plus 2 MnSO4 plus 10 CO2 plus 8 H2O. ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து எழுதிட்டு எந்தெந்த ஆட்டம்ஸில் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த சேஞ்சில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்றதையும் எழுதிடுறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேயும் இங்கேயும் ஆட்டம்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். எந்த மாதிரியான ஆட்டம்ஸை பேலன்ஸ் பண்ண போகிறோம், எது வந்து ஆக்சிடேஷன் நம்பர்ல சேஞ்ச் கொடுத்ததோ அதை மட்டும் பார்க்க போறோம். பார்த்துட்டு எலக்ட்ரான்ஸை எழுதி அந்த எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்றோம். எப்படி எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணுவோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா அந்த எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் இருக்கக்கூடிய மொத்த ஆட்டம்ஸை நம்ம என்ன பண்ண போறோம், பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ எப்போதுமே பேலன்ஸ் பண்ணும்போது லாஸ்டா தான் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மீதி இருக்க எல்லா ஆட்டம்ஸையும் கம்ப்ளீட் பண்ணோம்னா ஆக்சிஜன் வரும்போது ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே என்ன ஆயிருக்கும், பேலன்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருப்போம், கரெக்டா போட்டதுனால ஆக்சிஜன் கண்டிப்பா என்ன ஆயிருக்கும், அதுவாகவே வந்துட்டு பேலன்ஸ்டா இருக்கும். செக் பண்ணிக்கணும் நம்ம ஒரு தடவை. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ரியாக்ஷனுக்கான பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஸோ எப்படி வந்து இந்த மெத்தட் மூலமா, அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் மூலமா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா தான் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க பார்த்துக்கலாம். தேங்க்யூ.